வெல்கம் டு மை சேனல் அன்பு டாக்கிஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி மாத ஸ்பெஷல் அப்படிங்கிறது தான். ஆடி மாதத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடி காற்றுல அம்மியே பறக்கும், இளவு மஞ்சு என்ன பாடுபடும்னு சொல்லுவாங்க. ஆடிங்கிறது காற்று அதிகமான காலம் அப்படிங்கிறது தெரியும். அந்த காற்றில் வந்து கிருமிகள் வந்து பரவுங்கிறதுனால நம்ம அந்த நோய்களிடம் இருந்து நம்ம எப்படி வந்து காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறத அந்த காலத்துலேருந்து நமக்கு வந்து சில விஷயங்களை பின்பற்றணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு தான் வச்சுருக்கோம். அந்த விஷயங்களை மீண்டும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம வீட்டை வந்து நம்ம நோய் அணுகாமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி வந்து என்ன சில விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆடியில் அம்மன் வந்து ஃபேமஸாக கொண்டாடுறாங்க பெண்கள். அந்த அம்மனை ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த அம்மனுக்கு வந்து விசேஷ சக்தி, சக்தி வழிபாடுனே சொல்கிறாங்க. சக்தி வழிபாடை மேற்கொள்ளும் பொழுது அது ரொம்ப வந்து குடும்ப நன்மைகளை வாரி வழங்கும் அப்படிங்கிறதுனால தான் ஆடி மாதத்தில் மட்டும் அம்மனையே தரிசிக்கிறதும் அம்மனையே வந்து போற்றி புகழ் பாடுறதும் அம்மனுக்கான மாதமாக அதை வந்து நம்ம எல்லாருமே வந்து சிறப்பாக வந்து கொண்டாடுறோம். அந்த அம்மனுக்கு கொண்டாடுற விஷயத்த எல்லாத்தையும் நம்ம வீட்டில் எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல தலைவாசல் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, அந்த தலைவாசலில் அம்மனுக்கு உகந்த அந்த வேப்பிலை, மாவிலை இதெல்லாம் வந்து தோரணங்களாக கட்டும் பொழுது நமக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்திங்கிறதும் நோய் அணுகாமல் இருக்கக்கூடிய தன்மைங்கிறதும் அந்த வீட்டுக்கு அதிகமாக கிடைக்கிது அப்படிங்கிறதுனால தான் அந்த தலைவாசலில் மாவிலை தோரணம், வேப்பிலை தோரணம் இதெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமையில் அவசியமாக வந்து நம்ம கட்டும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறனால இந்த ஆடி வெள்ளியில் அனைவரும் அதை அவசியமாக செய்யுங்க. அதே மாதிரி வீடுங்கிறது வெள்ளிக்கிழமை நம்ம எல்லோரும் வந்து பெண்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணி பூஜை செய்வோம். அந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில் வந்து துடைக்காமல் வியாழக்கிழமையே வீடு வந்து நம்ம வந்து துடைச்சி க்ளீன் பண்ணிக்கணும். அந்த மாதிரி வீடு க்ளீன் பண்ணும் பொழுது அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், கல் உப்பு, வாசனை திரவியங்கள் இதெல்லாம் போட்டு நம்ம அந்த தண்ணியில் போட்டு செய்யும் பொழுது வீடுங்கிறது நல்ல ஒரு தெய்வீக மனத்தோடு இருக்கும் அப்படிங்கிறனால நோய் கிருமிகளும் வராமல் இருக்குங்கிறனால அந்த ஒரு பழக்கத்தை வந்து நம்ம செஞ்சோன்னா குடும்பத்துக்கு நல்லது. அது மாதிரி ரெண்டு வெள்ளிக்கிழமையில் மட்டும் இதை ஆடி வெள்ளிங்கிறது ரொம்ப வந்து விசேஷமான ஒரு வழிபாடு. அதனால் இந்த ரெண்டு விஷயங்களை செய்கிறது மட்டும் இல்லாமல் மூணாவதாக இப்போ பூஜைக்குன்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வியாழக்கிழமையே க்ளீன் பண்ணி வச்சிடுறோம் பூஜை பொருள்களை. அப்படி செய்கிறது தான் ரொம்ப நல்லதுங்கிறனால வியாழக்கிழமையே க்ளீன் பண்ணி அந்த பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்து வெள்ளிக்கிழமையில் வந்து எதையும் வந்து தூய்மைப்படுத்துவதை வந்து செய்யக்கூடாதுங்கிறதுனால மலர்களை வந்து அதிகமாக மல்லிகை மலர்களை வந்து எடுத்து செய்யணுங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் ரொம்ப வந்து இந்த கூழ், அன்னதானம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மன் கோயிலில் வந்து ஊற்றி ரொம்ப வந்து அதிகமாக மக்களெல்லாம் கூப்பிட்டு அதை ஒரு தானமாக செய்வாங்க. அந்த மாதிரி செய்கிறதுனால அந்த ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கிது. அதனால் அன்னதானம் அப்படிங்கிறதையும் அந்த வெள்ளிக்கிழமையில் செய்யும்பொழுது நமக்கு கூடுதல் பலன்களை பெற முடியும் அப்படிங்கிறனால இந்த விஷயங்களை ஆடி வெள்ளியில் செய்து நாம் எல்லாருமே வந்து பலன் பெறுவோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.